ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹெட்ஷாட் கான்ஃபிக் ஃபைலை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கும் வந்து நம்ம ஃபைல் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் இருக்க அந்த லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபைலை, ஸோ ஒய்டிஜி நோ ரீகாயில்னு இருக்கும் அந்த ஃபைல் பேர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாகவே டவுன்லோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் 𝗤𝗎𝗆𝗎𝗆 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துவிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சது டவுன்லோட்ஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. மேபி நான் வந்து அது வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிறதால நான் அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைல் இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 8.56 MB, அதாவது 9 MB கிட்ட. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து ஒரே சிங்கிள் டச் பண்ணிக்கிட்டால் போதும், பண்ணிங்கனாலே வந்து எக்ஸ்ட்ரா ஏர் அப்படின்றது வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் பாஸ்வேர்டு என்னென்னு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நான் பேஸ் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுன்னா பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து அன்சீவ் ஃபைல் பண்ணிங்க ரோல் ஆகுது, அன்சீவ் ஃபைல் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த நேம்லேயே நீங்கள் வந்து அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு இருக்குது, ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வச்சுருக்கிறதுனால நான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கிறேன், மேலே வந்து ஒய்டிஜி நோ ரீகாயில் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் மேலே டச் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மெமரி அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணதை என்ன பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இது வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து இது ஹெட்சாட் மட்டும் அடிக்காதுன்றதில் உங்களுடைய ஸ்கில்லும் இதில் தேவை. ஏன்னா அது வந்து நோ ரீகாயில் மட்டும்தான், எய்ம் பட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இது பேன்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா நான் இன்னும் ஃபுல்லாக ட்ரை பண்ணல, ஓரளவு ட்ரை பண்ண ஒரு 2-3 நாள் வச்சு விளையாடி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்ளை டு ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் ரிப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு என்னென்னு தெரியும். திரும்பி சொல்லிவிட்டேன், என்னுடைய வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வெளில வந்து கேம் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கேம் எங்கே வச்சுருக்கீங்களோ நீங்கள் போய்ட்டு கேம் ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்களுடைய பிளேயிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுடைய ஆட்டம் வேறு மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓப்பனும் பண்ணிட்டோம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேம் பிளேயிங்கை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் வந்து மேட்ச்சி, அதாவது மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம்லாம் வராது மேபி. ஸோ வந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.